நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா கோக்கநட் டெவலப்மெண்ட் போர்டில் ஜூனியர் ஸ்டெனோ கிராப்பர் லோவர் டிவிஷன் கிளார்க்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி நண்பர்களே வருகிற இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா புதிய சேனலை தொடங்க உள்ளேன் அந்த சேனலுக்கு நண்பர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் லோவர் டிவிஷன் கிளார்க்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பார்ப்போம் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜூனியர் கிராப்பர் சம்பளம் வந்து எவ்வளவு தராங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறில் இருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரை வந்து தராங்க எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆரு ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்வலன் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடித்திருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீட் அதுக்கு ஷார்டன் அதுக்கடுத்த ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் டைப் ரைட்டிங் ஸோ அதுக்கடுத்த அப்பர் ஏஜ் லிமிட் நாட் எக்ஸிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வந்த கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு இந்த போஸ்டிங் வந்து சம்பளம் எவ்வளவு தராங்கன்னா பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்திலிருந்து அறுபத்தி மூணாயிரத்து இருநூறு வரை வந்து தராங்க மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க யூஆருக்கு இரண்டு வேகன்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் இக்வாலன் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து முடித்திருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் டைப்ரைட்டிங் ஸோ அதுக்கடுத்த அப்பர் ஏஜ் லிமிட் நாட் எக்ஸிங் தேர்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இந்த போஸ்டிங்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து தராங்க எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு நான்கு வேகன்ஸி ஓபிசிக்கு இரண்டு வேகன்சி எஸ்டிக்கு ஒரு வேகன்ஸ் வந்து தராங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெஜிகுலேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்று வந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும் ஸோ அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து ஸோ அடுத்தாக ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டினோகிராஃபர் ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒடிசா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க லோவர் டிவிஷன் கிளார்க் அசாமுக்கு ஒரு வேகன்சி மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி கர்நாடகா பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் சட்டீஸ்கர் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஒடிசா பாத்தீங்கன்னா இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஏபி பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து வந்துருக்காங்க கேரளா பாத்தீங்கன்னா மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கேட்டகிரி வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தாக்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிடி எடுக்கணும் ஸோ டிடி பார்த்தீங்கன்னா எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சேர்மேன் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பேயபிள் அட் கொச்சி என்ற பெயரில் வந்து டிடி வந்து எடுக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி விமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்யூபிடி கேண்டிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அவர்களுக்கு பிரீதம் சோ அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கு அடுத்த இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் உடன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சிடுங்க பூர்த்தி செய்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருப்பீங்களே டிடிஎஸ் அந்த டிடிஎ வந்து அதோட இணைத்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைத்துடுங்க நினைத்த பிறகு அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி சேர்மேன் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கேராபவன் எஸ்ஆர்வி ரோடு கொச்சி ஆறு எட்டு இரண்டு ஜீரோ ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கு இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ரைட்டுங்களா மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் ரைட்டுங்களா ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது ரைட்டுங்களா மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்